ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் அஸ்வினி, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, நான் மாங்காடு கோயிலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமி கோயிலுக்கும் வந்து போயிருந்தேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாகாக நான் எடுக்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி சாமி பாட்டு ஓடிட்டுருக்கோம். ஸோ அம்மா வீட்டில் இருக்கிறனால டைரெக்டாக காஃபி நம்ம கைக்கு வந்துடும். ஸோ காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா நல்லா சாமி பாட்டை பார்த்துட்டு பக்தி மயமாக ஆரம்பித்தாச்சு. ஸோ மாங்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். ஸோ அதனால் வீட்டில் அம்மா வந்து பால் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரை, ஏலக்காய், கொஞ்சமாக பாதாம் பவுடர் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் மாங்காடு போயிட்டு இதை வந்து அம்மன்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுனால இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அம்மா வந்து பால் காய்ச்சி ரெடி ஆக்கி வைக்கிறதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனோட சாங்ஸ் ஓடிட்டு இருந்தது. ஸோ கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங் வந்து ரொம்ப டிவோஷ்னலாக இருந்தது. ஸோ ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நான், அம்மா, அப்பா மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் மாங்காடு கோயில் ரீச் ஆகிட்டோம். ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை, பழம், பூ, மாலை அதெல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். மாங்காடு அம்மனை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசார என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பாக நடக்கும். வேண்டிட்டு அந்த அம்மனுக்கு வந்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து போவாங்க. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் ஏழாவது வாரம் பால் கொடுத்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றுவாங்க. அப்படி நம்ம மனசார வேண்டுனா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் இந்த கோயிலில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இப்போ நாங்கள் வந்து லைனில் வந்து நின்றுட்டோம். ஸோ பூ, பழம், அர்ச்சனை எல்லாமே வாங்கிட்டு ஸோ ரெடியாக வந்து அம்மனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்றுட்டோம். கூட்டம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஓரளவு ஓகே, நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்துட்டோம். ஸோ வெளியே கேட்கும்போது ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குன்றதுனால நாங்கள் பொது தரிசனத்துலேயே போயிட்டோம். ஆனால் அங்கே கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் சாமி பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துட்டோம். வந்துட்டு பிரகாரத்தை எல்லாத்தையும் சுற்றிட்டு அங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த பாலும் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப மனசு நிறைவாக நாங்கள் வந்து கிளம்பினோம். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்கும். ஸோ அந்த ஹோட்டலில் போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஆனியன் ரவா தோசை வாங்கினேன். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஈவினிங் வந்து நாங்கள் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருவான்மியூரில் இருக்குது, அதாவது கலாஷேத்ராக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே முருகரோட பக்தர் அப்படின்னு சொல்கிற குமரதாச சுவாமிகள்ன்றாங்க, அவரை தான் பாம்பன் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவு. ஸோ அவர் வந்து அங்கே முருகரோட டிவோட்டியாக இருந்து அங்கேயே வந்து ஜீவ சமாதி அடைஞ்சார். ஸோ அதனால் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன வேணுனாலும் இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது அங்கே இருக்கிற ஒரு நம்பிக்கை. பாம்பன் சுவாமி அவர்களே பார்த்தீங்கன்னா முருகருக்காக வேண்டி அவரே வந்து சண்முக கவசம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லை, நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டெய்லி சண்முக கவசம் படித்தாலே அந்த பிரச்சனையெல்லாம் குறையிறத வந்து கண் கூட பார்க்கலாம் அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அதிசயங்கள் இந்த கோயிலில் நடக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த கோயிலில் இருக்க அந்த ஒரு ஊதுபத்திலாம் ஏற்றி வைப்பாங்க சாமிக்காக வேண்டி, அந்த இடத்த பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்கே தனியாக ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மண்டபத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா முருகரோட சன்னதி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இங்கே தான் முருகரோட சன்னதி இருக்குது. இந்த தியான மண்டபத்தில் தான் வந்து எல்லாருமே வந்து உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு அங்கே உட்காந்து
தியானம் பண்ணிட்டு மனசார வேண்டிக்கிட்டு வந்தோம். மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ப்ளஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது முருகனோட சந்நிதிக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா அவரோட வேல் இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா முருகனோட சந்நிதி தான். ஸோ அங்கே சைடில் ஃபுல்லாக பாம்பன் சுவாமியை பற்றின வரலாறு வந்து அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னலாம் இருந்தது அப்படின்றத. ஸோ இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து இந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்குபஞ்சர் வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஐ திங்க் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு தான் நினைக்கிறேன். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் ரொம்ப கூட்டம் இருக்கும். உள்ளே வந்து வர்றதுக்கே வந்து இடம் இருக்காது, அந்த அளவு க்ரௌடு இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்து மனசார சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த கலாஷேத்திரா இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கோவில் முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக அதுக்குள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ அந்த சவுத் மார்க்கெட் அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஆப்போசிட் கோயில் தான், அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இது இருக்கும். ஸோ உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்தது. இந்த ஆர்ட் கிராஃப்ட் ஹேண்ட்லூம் ஷாப்ஸ் அதெல்லாமே நிறையா இருந்தது. ஸோ சும்மா போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் எதுவுமே வாங்கலை, சரி சும்மா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வெளியே வாங்குறத விட. ஸோ ஏன்னா எங்கள் கடை வச்சு அதுக்கு வாடகை அதிகமாக கொடுக்குறனால அவங்க ப்ரைஸ் வந்து அதிகமாக வந்து வச்சு சேல் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், பட் ப்ரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஹை தான். ஸோ நாங்கள் அப்படியே சும்மா என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு மாங்காடு அம்மனுக்கு சாத்தின மாலையை வந்து வாங்கிட்டு வந்துட்டு அது வீட்டு வாசலில் வந்து மாட்டிட்டோம். ஸோ எங்கள் அம்மா வீட்டில் வந்து வாங்கிட்டோம். ஸோ நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் ஒன்று வந்து மாட்டிட்டேன். ஸோ அன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கோவிலாக போய் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ வீட்டில் நைட்டு அம்மா வந்து பொங்கல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு, அவ்வளோதான். இதோட இந்த வ்ளாக் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.